விவசாயிகள் வாழ வேண்டும், விவசாயிகளுக்கு நிச்சயமாக ஒரு பெருமை தரணும் அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, இந்த விவசாயி இல்லைன்னா திருவிழாவுக்கு வேலை இல்லை. கற்ற வாழை மரத்தை நம்ம தான் விவசாயம் பண்றோம், உடைக்கிற தேங்காய் நம்ம தான் விவசாயம் பண்றோம் இல்லையா, அக்கிற வாழையை நம்ம தான் விவசாயம் பண்றோம், உடைக்கிற தேங்காய நம்ம தான் விவசாயம் பண்றோம், ஏத்துற விளக்கு என்ன அதையும் நம்ம தான் விவசாயம் பண்றோம். நம்ம இல்லைன்னா எதுவுமே இல்லை. இவங்க சேத்துல கைய வைக்கலன்னா நமக்கு சோத்துக்கு வேலை இல்லாம போயிடும். அவங்க ஏறு பிடிச்சு ஏற ஓட்டலன்னா நம்ம சோற ஊட்டவே முடியாது. முக்கியத்துவம் அவங்கதான். அதனால எடுத்து அப்பேற்பட்ட விவசாயிகள் வாழ விவசாயி கொடுக்கின்ற பெருமை எப்பேற்பட்ட பெருமையாக அமைய வேண்டும். விதமான இந்த இடம் உப்ப முதல்ல வச்சு ஊறுகாய் அப்புறம் வச்சு பதார்த்தத்தை பிறகு வச்சு சாதத்தை அதில் போட்டு சாம்பாரை ஊத்தி எப்படி சாப்பிட்டேன், பிணைஞ்சு குனிஞ்சு சாப்பிட்டேன். ஏன் தெரியுமா, நான் சாப்பிட்ற சாப்பாடு இதை விவசாயம் பண்ணது நான் தாண்டா. விவசாயம் எங்க பண்ண தெரியுமா, இந்த பூமியில, இந்த பூமியில தாண்டா இந்த நெல் விளையுது, அந்த நெல்லை தாண்டா அரிசி ஆக்கி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்ற சாப்பாட்டை குனிஞ்சு சாப்பிட்டு பூமாதேவிக்கு நன்றி சொன்னவன் விவசாயி. குடிக்கிற தண்ணிய அண்ணாந்து குடிச்சான். ஏன் தெரியுமா, வரத பகவானுக்கு நன்றி சொன்னான், என் தாகத்தை தீர்த்து எனக்கு தண்ணி தந்த இறைவா உனக்காக ஒரு நன்றின்னு சொல்லி குடிக்கிற தண்ணிய அண்ணாந்து குடிச்சு வரத பகவானுக்கு நன்றி சொன்னதும் நம்மள்தான். சாப்பிடுற சாப்பாட்டை குடிஞ்சு சாப்பிட்டு பூமாதேவிக்கு நன்றி சொன்னதும் நம்மள்தான். வேற எவனுமே நன்றி சொல்லவே இல்லை. இதைத்தான் சொன்ன முன்னேற்ற பாதையில் மனச வச்சு முழு மூச்சால் கலக்காது முளைத்து மண்ணிலே முத்து திறமான தனமும் குணமுடையோ விவசாயி 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 கருப்பன்றும் சிவப்பன்றும் வேற்றுமையால் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமை ஒற்றுமை மட்டும் இருக்கணும். நான் யாரையும் கோஷம் நினைச்சிட கூடாது. இன்னைக்கு பாருங்க இஸ்லாமியர்கள் அங்க போயிடாதீங்க, அது வேற, நான் சொல்ற கதை வேற, கருப்பு சிவப்பு இது வேற. இன்னைக்கு பாருங்க ஒரு இஸ்லாமியர்கள் என்ன வேலை கிடந்தாலும் சரி அவங்க சரியா அந்த நேரத்துல தொழுகிறத மறக்கவே மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா தேவாலயத்துக்கு போத மறக்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம மட்டும்தான் எந்த நிகழ்ச்சி பண்ணால என்னத்தை பாத்துக்குவோம்.
இந்த ஒற்றுமை நம்மட்ட இல்ல. இந்த ஒற்றுமை நம்மட்ட இருக்கணும். இந்த ஒற்றுமை நம்மட்ட இருந்தாதான் பெருமை என்ன. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? காரணம் நம்ம சொல்ல, இந்த ஒற்றுமை நம்மட்ட இருந்தது, ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருந்தது. எங்க தெரியுமா? நம்மளுடைய பாரம்பரியமான விளையாட்டு, ரெண்டு ரெண்டு விளையாட்டு தாங்க, ஒண்ணு கபாடி, இன்னொன்னு ஜல்லிக்கட்டு. இந்த ரெண்டு தான் நம்ம விளையாட்டு. அதனாலதான் அன்னைக்கு எல்லாம் என்ன பண்ண, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோம்னா கல்லு கிடக்கு பத்தியில இளவட்ட கல்லு, இந்த கல்லை தூக்கி பின்னால போடணுமா? ஏன் கல்ல தூக்க வச்சா தெரியுமா? இந்த கல்லை எவ்வளவு தைரியத்தோட தூக்கி பின்னால போறியோ, கற்ற மனைவிய இந்த மாதிரி பெருமையா வச்சுக்கிறதுக்காக விஷயம் சொன்னா. காரணம் அன்னைக்கு இப்படி எல்லாம் நிகழ்வுகள் நடந்தது, ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இல்லாம போயிருச்சு. இதான் சொன்னா கருப்பையும் சிவப்பையும் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி, பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருதாதோ சாகுபடி விவசாயி விவசாயி. பெருமை இருந்துச்சு. கடலுக்கு வங்காளவரியோட பேரு. அந்த கடலுக்குள்ள மொத்தம் 11 தீவு இருக்கு. அந்த 11 தீவுல முக்கியமான தீவு தான் பச்சை தீவு. அதை தான் இவன் கச்சை தீவுங்கிற, அதுக்கு பேரே பச்சை தீவு. ஏன் பச்சை தீவு தெரியுமா? அந்த தீவுல மட்டும்தான் பச்சை நிறமான ஆமைகள் அதிகமாக உற்பத்தி ஆகுமா. அந்த பச்சை நிற ஆமைகள் சரியான பணமா, மூலிகைக்கு பயன்படக்கூடிய அந்த பச்சை நிற ஆமைகள் அங்கதான் அதிகமாக உற்பத்தி ஆகுமா. அந்த பச்சை தீவுங்கிற கச்சை தீவும் நம்ம கிட்டதான் இருந்துச்சு. போச்சா? அங்கெல்லாம் போக கூடாது. போனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு சொந்தமா இருந்துச்சு, நம்ம பாரம்பரியத்தோட வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கையில இருக்கா அப்படின்னா இல்ல. இதுக்கு என்ன காரண விஷயமும் நமக்கு தெரியல. இதை தேசிய கொடியை எத்தனை இடத்துல பறக்கப்படுறாங்க ஆனா இன்னைக்கும் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கோயில்ல அந்த தேசிய கொடியை ஜனவரி மாசம் 15ஆம் தேதி. ஆமா, அடுத்தது 50. காரணம் என்னன்னா, இந்த தேசிய கொடிய வெள்ளி தட்டுல வச்சு சிவனுக்கு முன்னால அபிஷேகம் பண்ணி இந்த தேசிய கொடிய கிழக்கு இருக்கிற ராஜகோபுரத்துல பறக்க விடுற பெருமை உலக நாட்டுல எங்கேயுமே இல்லை.
அப்படிங்கிற பெருமை தஞ்சையில் தில்லை என்கின்ற சிதம்பரம், அந்த சிதம்பரத்தில் மட்டும்தான் இந்த தேசிய கொடிய பறக்க விடுற பெருமை, வேறு எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாருங்க, இந்த தேசிய கொடியில் மூணு வர்ணம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கீழே என்னடா பச்சை, நடுவில் வெள்ளை, மேலே காவி. இதுக்கு அர்த்தம் வேற மாதிரி சொல்கிறேன், இப்போ நான் கொடுக்குற மாதிரி புது அர்த்தம், இந்த தேசிய கொடிக்கும் இந்த விவசாயிகளுக்கும் தான் சம்பந்தம். இந்த விஷயத்த இங்கே இல்லை ஐநா சபையில் பேசணும்னு நான் பேசுவேன். என்ன காரணம் தெரியுமா, இந்த விவசாயிகளுக்கும் இந்த தேசிய கொடிக்கும் தான் சம்பந்தம். கீழே என்ன நிறமும்னு சொன்னேன், பச்சை. இன்னைக்கு நம்ம ஆள் வயலில் விதைய விதைக்கிற பொழுது முளைச்சி ஒரு நாற்று என்ன நிறம், பச்சை கீழே இல்லையா, மேலே காவி. நாற்றை கொண்டு போய் வயலில் நட்டுட்டோம்னா கருதாகும், அந்த கருது என்ன நிறத்தில் இருக்கு, செந்நிறமான காவி. அதனால கருதுங்கிறது காவி. நெல் அறுத்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருந்து வரும், அந்த அரிசி என்ன நிறம், நாத்து, கருது, அரிசி. இந்த மூணு நிறத்தை தாண்டா நாங்கள் தேசிய கொடியா ஏற்றி வழங்கிட்டு பெருமையை ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்லணும். அதை சொல்ற அர்த்தம் வேற, நம்ம சொல்ற இந்த விவசாயத்துக்கு உண்டான மகிமைங்கிற அர்த்தத்தை தான் நம்ம சொல்லணும். இதைத்தான் சொன்ன இருந்திடலாம் நாட்டில் பல வந்த கொடி இப்படி விவசாயிகள் நிச்சயமாக வாழ வேண்டும் என் நோக்கத்தோட எதிர்பான காலம் சிக்கிறது. அழகான ஒரு சோ, பெருமையான ஒரு சோ, ஆளோட ஒரு சோ, ஒரு காலம் இப்பேற்பட்ட பெண்ணவளை பார்க்கின்ற பொழுது உள்ள வந்து ஐயா சொன்னார், செல்ல போட்டு காமிச்சு நீங்க பாருங்க இந்த மாதிரி பெட்டிக்கார நீங்க பாடுங்க அப்படின்னு. இப்ப அதை போட்டுருவோம் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மகிழி நடத்து வைத்து பார்த்தால் தங்கள் கொண்டல் கோடை பாடை அப்படிங்கிற நான்கையும் ஒன்றாக இணைக்கின்ற பொழுது இந்த இடம் பெருமை இடையா எப்படி இடத்தை வரைக்கும் தெரியுமா, பொண்ணுக்கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சவாடுதே, பூங்காத்தி பூங்காத்தி புறவன பொங்குகின பார்த்தீங்க தாங்காம தவித்தீனே சின்னவள என்னிடத்தில் சேர்ப்பிய காத்து திரும்புமா ஏன் பாட்டு விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாளாட்டே எனக்கொரு தாய்மொழி கிடைக்குமா. போல மறைந்து
சுமந்த வந்தான் நான் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு காரணம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும்
எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததனால நான் பிறந்தேன். பெரிய மனுஷியாகி உங்க அப்பனுக்கு வாக்குப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமக்கிறேன். 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டியனா எனக்கு உயிரு. ஒருவேளை வரலன்னா நான் சவம்னா. உயிரோட வந்துட்டியனா பிரசவம், இல்லைன்னா நான் சவம்னா. காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எனக்கு உயிர் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கணும்னா எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து பிறக்கணும்டா. அதனால தாண்டா எனக்கு நீ உயிர் கொடுத்தவனேங்கிற ஸ்தானத்துல எங்க அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த ராசா என்ன பெத்த மயனேனு கொஞ்சுறேங்கிற காரணத்தை சொன்னால் தாய் பிள்ளைக்கு. அப்ப உலகத்துல தாய் பாசம் சிறந்தது. அதனாலதான் இன்னைக்கும் புள்ள பெரியவனாகி வேலைக்கு போயிட்டு வந்தா அம்மா எதை பாப்பா தெரியுமா? வைத்த பாப்பா. ஏன் முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவா புள்ள சாப்பிட்டானா சாப்பிடலையா முகம் வாடி இருக்கேன்னு வைத்த பார்த்துருவா. ஆனா மனைவி எதை பார்த்தா தெரியுமா? எதை பார்த்தா? எதை பார்த்தா? இங்கதான் ஐயா கேட்டதுக்கு உண்டான விஷயம். பாக்கெட்டு ஐயா எதுக்குயா பாக்கெட்டை பார்த்தா? காசுக்காகவா? இல்ல, அங்க ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்க. பொண்டாட்டி பக்கத்துல விட்டா புருஷனை உள்ள கைய விட்டா அவ காசு இருக்கிறதுக்காக பார்க்கல. தாய்க்கு பின் தாரம். அம்மா பார்த்தா முகத்தை. ஏன் அவ பெற்றவர் மனைவி கூட பிறந்தவர். இவ கூட அவ பிறந்தவர். காரணம் உள்ள கைய விட்டா. கைய விடுற பொழுது இந்த பை எந்த பக்கம் இருக்கு தெரியுமா? இதயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் பை இருக்கும். பைக்குள்ள கைய விட்டா புருஷனுடைய இதயம் இருக்கு பாருங்க எப்பவும் போல சமமா சரியா துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மனைவி முடிவு பண்ணிட்டான். போன இடத்துல புருஷன் வேற எந்த பொங்கலையும் நினைக்கலப்பா, என்னை மட்டுமே நினைச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதனால இதயம் சரியா இருக்கு. ஒருவேளை இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு பொண்டாட்டிய பார்த்த பயத்துல ஐயோ உள்ள கைய விடுறாலேன்னு நினைச்சிருந்தேன் வச்சுக்க, இதய வேகமா துடிக்க ஆரம்பிச்சிடும். பொண்டாட்டி முடிவு பண்ணிடுவான். போன இடத்துல புருஷன் ஏதோ பொம்பளையை சரி பண்ணிட்டான் அப்படிங்கிற சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் பொண்டாட்டி பைக்குள்ள கைய விட்டா அப்படிங்கிற கதை. காரணம் தாய். அவள் கொடுத்தது பாசம். இவள் மனைவி. இவள் கொடுத்தது தான் உடம்ப. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஆம்பளை பூரா சுடுகாட்டுக்கு போவாங்க, ஆனா பொம்பளை மட்டும் போக மாட்டான். பாத்திருக்கீங்களா? ஆம்பளை பூரா சுடுகாட்டுக்கு போவாங்க. எந்த பொம்பளை சுடுகாட்டு போறாங்களா? போகக்கூடாது. சம்பிரதாயம். இதோட மகிமை என்ன தெரியுமா? அம்மா பிள்ளைய பெற்றெடுக்கிற பொழுது அந்த பிள்ளைக்கு கொடுத்த சொத்து என்ன தெரியுமா? 3 ஓட்டை மட்டும்தான். அந்த 3 ஓட்டை என்ன தெரியுமா? உச்சிக்குடி, மிஞ்சுக்குடி, இந்த துப்புள் கொடி. 3 ஓட்டை அம்மா கொடுத்தா 3 ஓட்டை குழந்தை பெருசாகிற பொழுது மறைஞ்சிடும். அம்மா பிள்ளைய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி பேரை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா இறந்துட்டான்னா சொந்த வந்தமெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். ஆனா மையம் மட்டும் அழகான ஒரு காரியத்தை பெருமையோடு அழுதுகிட்டே செஞ்சான் பாரு. என்ன செஞ்சான் தெரியுமா? அம்மா இந்த மண்ணில நான் பிறக்கிறதுக்காக எனக்காக நீ ஒரு குடம் உடைச்ச. இந்த பூமியிலே வந்து நான் பிறப்பதற்காக எனக்காக நீ ஒரு குடம் உடைச்ச. அது என்ன குடம் தெரியுமா? உன்னுடைய பனிக்குடம். அந்த பனிக்குடம் உடைஞ்சதுனாலதான் இந்த பூமியில வந்து நான் பிறந்தேன். ஆனா நான் பிறந்த பொழுது எனக்கு நீ 3 ஓட்டை கொடுத்த. எனக்காக நீ உடைச்சது உன்னுடைய பனிக்குடம். இப்ப இறந்து கிடக்கிற இந்த நேரத்துல உனக்காக நான் உடைக்கிறேன் பாரு ஒரு மண்குடம். என்ன வயிற்று சுமந்த ஞாபகமா? இந்த மண்குடத்தை என் தோல்ல சுமந்து எனக்கு நீ 3 ஓட்டை கொடுத்தியே, அந்த 3 ஓட்டையை உனக்காக நான் திறக்கிறேன்னு சொல்லி அம்மா இறந்து கிடக்கிற அந்த தருணத்துல ஒவ்வொரு சுத்தி சுத்தி வந்து தோல்ல ஒரு பானை வச்சு ஓட்டை போட்டாங்க. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அம்மா அந்த வயசுல பிள்ளைக்கு கொடுத்த தாய் பாசம். அவ அம்மா மனைவி. ஐயா கேட்டதுனால சொல்றேன், தாய் பாசம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மனைவி என்ன பண்ணுவா தெரியுமா? புருஷன் செத்து போயிட்டா பொண்டாட்டி என்ன செலவு கட்டுறா சொல்றது நம்ம சம்பிரதாயம். இதோடைய தத்துவம் என்ன தெரியுமா? பாசத்தை கொடுத்த தாய் அதுக்கு மயம் செஞ்ச வேலை. புருஷன் இறந்து போயிட்டா பொண்டாட்டி வெள்ளை செலவு கட்டா. இவங்க அர்த்தம் என்ன தெரியுமா? அழகா பிரம்ம சொன்னா, என் புருஷன் இருக்கிற பொழுது கையில வளையல் போட்டிருந்தேன்,
கழுத்துல தாலி போட்டிருந்தேன், நெத்தியில குங்குமம் வச்சேன், காலில் மிஞ்சி போட்டிருந்தேன், ஆனா என் புருஷன் இல்ல. இப்ப எதுவுமே நான் இல்ல, வெள்ளச்சேல மட்டும் இருக்கிறேன். ஏன் தெரியுமா, என் புருஷன் இருக்கிற காலகட்டத்துல நானும் என் கணவனும் எங்க குளம் விருத்தி ஆவதற்கு அஞ்சு புள்ளிய பெக்கிறதுக்காக நானும் என் புருஷனும் இல்லற சுகத்தை அனுபவிச்சோம். அப்படின்னா என் புருஷன் உடம்புல வரக்கூடிய அந்த வெள்ள நிறமான வீரியத்தை என் உடம்புல நான் ஏத்து கருத்தரிச்சு குழந்தைய பெத்தெடுத்தேன். ஆனா இன்னைக்கு என் புருஷன் இல்ல, ஆனா இந்த உடம்புல இனி எப்பவுமே அந்த வெள்ள நிறமான வீரியங்கிறது எப்பவும் படக்கூடாது என்பதற்கு அடையாளமா தான் புருஷன் செத்தா பொண்டாட்டி வெள்ளச்சேல கட்டான். இவள் மனைவி, அவள் தாய், தாயினுடைய பாசமும் பெருமையும் அங்கே, மனைவியினுடைய பாசமும் பெருமையும் இங்கே. அதனாலதான் தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற இந்த உலகத்துல அம்மாவுக்கும் அந்த தாரங்கிற தாய்க்கும் ஒரு பெருமை சொல்லணும்னா எப்படி சொல்லணும்?